வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையான மூணாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டியில் வந்து செம மாசம் வந்து ஜெயிச்சு இந்தியா 2-1 அப்படிங்கிற மாதிரி ஒரு புறம் சீரியஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இன்னொரு புறம் இந்த சீரியஸ் முடிஞ்ச கையோடு இந்த சீரியஸில் வந்து இடம் பிடிக்காத ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாராம். அதுவும் அவருக்கு வந்து 23 வயசு தான் வந்து ஆகுது. ஒரு யங் பிளேயரு, டேலண்டான ஒரு பிளேயரு, இருந்த போதிலுமே வந்து தேர்வுக்குழு வந்து அவர் தொடர்ந்து வந்து ஒதுக்கிற காரணத்தினால இப்போ இவர் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிக்க போகிறாராம். கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்த ஒரு பிளேயருங்க இவர். ஆனால் வந்து இவருக்கு வந்து பெருசாக வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கவும் இல்லை. இன்னொரு புறம் வந்து இவரும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாதம் வந்து ஐபிஎல் எல்லாம் வந்து ஆடலை, ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து ஆடினார். அதனால் தேர்வுக்குழு இவர் வந்து கண்டுக்கவே இல்லை. டீம் இந்தியாவில் வந்து அடுத்த சேவாக் அப்படின்லாம் இவர் வந்து சொன்னாங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, பிருத்வி ஷா தான். பிருத்வி ஷா வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் வந்திருக்காராம். என்ன அப்படின்னா, இந்த அயர்லாந்து தொடர், அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 சீரீஸில் கூட பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலையா. உள்நாட்டு கிரிக்கெட்டில் வந்து அதிகமான ரன்களை வந்து இவர் வந்து குவிச்சிருக்காரு. ஐபிஎல்லு டீம் இந்தியாவுக்காக ஆடும்போது தான் அதிகமான ரன்கள் சேர்க்கல இன்டர்நேஷ்னல் போட்டியில், பட் உள்நாட்டு போட்டியில் இப்போ வந்து அதிகமான ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு. அப்படி இருக்கும் சூழலில் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து தேர்வுக்குள்ள வந்து புறக்கணிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ வந்து பிருத்வி ஷா வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து வந்திருக்காராம். இந்தியாவில் வந்து இனிமேல் வந்து சான்ஸ் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஓய்வு முடிவை அறிவிச்சுட்டு வெளிநாட்டு தொடர்களில் வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனநிலைக்கு பிருத்வி ஷா இப்போ வந்து வந்திருக்காராம். 23 வயசு தான் வந்து ஆகுது. நிச்சயமாக இவரால் வந்து 30-32 வயசு வரைக்கும் இன்னொரு 10 வருஷம் வந்து கிரிக்கெட் ஆட முடியும். அப்படிப்பட்ட சூழலில் தேர்வுகளும் தன்னை சரியாக பயன்படுத்திக்கல, தனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிருத்வி ஷா இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு, அதாவது ஓய்வு முடிவு அறிவிக்கக்கூடிய ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காராம். நன்றி.